இறையன்பர்களுக்கு வணக்கம். ஆத்மலிங்க பூஜையாலும் வராகி அம்மனின் மந்திர சக்தியாலும் பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை கோளாறு, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி வசியம், குழந்தையின்மை, பேய் பிசாசு தொந்தரவு, எதிரி தொந்தரவு, குடி பிரச்சனை போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் எந்த பக்க விளைவும் இல்லாமல் மூலிகைகளாலும் மாந்திரிக கலையாலும் மந்திர பூஜைகளாலும் 100% சரி செய்யப்படும். ஆத்மாக்கம் அடியன் மனைகண்ட சிவம். இன்று பார்க்கிறப்பது சீதலா தேவி. யார் இந்த சீதலா தேவி என்று பார்த்தோம்னா, அம்பாளுக்கு வந்து சீதலேஷம் ஜெகன்மாதா, சீதலேஷம் ஜெகத்பிதா, சீதலேஷம் ஜெகத்ராதிரி, சீதலாயி நமோ நம, யாதேவி சர்வபூதேஷு தீபலக்ஷ்மி சமஸ்கிருதா அப்படின்னு சொல்லுவாங்க. யாதேவி சர்வபூதேஷு மங்களரூபின சமஸ்கிருதா, யாதேவி சர்வபூதேஷு வித்யாரூபின சமஸ்கிருதம். எல்லா ரூபமாகவும் இழக்கூடியவள் சீதலா தேவி. சீதலை என்றால் குளிமையை தரக்கூடியவள். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணங்களாலே கஷ்டங்கள் வருகிறது என்று நாம் அறிவோம். இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லலாம். அக்னி நட்சத்திரம் வந்தாலே சராசரியாக உடல் உஷ்ணம் அதிகரித்து உடல் அவதிகள் ஏற்பட்டு ஜுரம், சளி போன்ற தொல்லைகள்லாம் வருடம் வருடம் வந்து கொண்டிருக்கிறது தான் இருக்கிறது. இந்த புது வகையான வைரஸாலே நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் இந்த ஆண்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் இடைக்காடு சித்தர் சொன்ன மாதிரி 1000 வருடத்துக்கு முன்பே வாய்ந்த இடைக்கால சுத்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த பிளவ வருடத்திலே நாடு பொருளாதாரத்திலிருந்து தன்னுடைய சொந்தங்களை இருந்து வறுமையால் வாடும் என்று சொல்லியிருக்கார். அதுக்கான புராண பாடல்களும் பல உண்டு. இதற்கு உதாரணமாக 2016 வந்த வெள்ளத்தை அந்த வருட பாடலிலே, அதாவது 60 வருடம் தமிழ் வருடம், ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு வகையான பாடல் பாடியுள்ளார். இதே போன்று சென்ற பிளவ வருடம், 60 முன்பே வந்த பிளவ வருடத்திலையும் இது மாதிரியான ஒரு வறட்சி ஏற்பட்டிருக்கிறது என்று என்னுடைய முன்னோர்கள் சொல்ல நான் கேட்டேன். 60 வருடத்துக்கு முன் என் தாயார் பிறந்த வருடம் பிளவ வருடம். என் தாயார் பிறந்த காலத்திலே அப்பொழுது எந்த வகையான டெஸ்ட்டும் இல்லாதனால இது மாதிரியான வைரஸுடைய பெயர்கள் சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த வருடத்திலே உணவுக்கே கஷ்டப்பட்டுள்ளார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வகையான வறுமை நீங்கி சுபிச்சம் பெற முழுக்க முழுக்க இப்போ நமக்கு தேவை உடல் குளிர்ச்சி. குளிர்ச்சி ஏற்பட்டால் சளி வராது. நாம் குளிர்ச்சியான உணவு சாப்பிடுவதாலே சளி வருகிறது என்று நினைக்கிறோம். சளி உள்ளே தங்கினால்தான் தொல்லை. ஏழையாக இருந்தாலும் இருக்கலாம், கோழையாக இருக்கக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்வார்கள். நம்ம கோழையே அப்படின்னா வீரம் இல்லாமல் நினச்சிட்டுருக்கோம். ஏழையாக இருந்தாலும் பணம் இல்லாவிட்டாலும் எந்த வியாதியும் வராது. ஆனால் கோழை என்கக்கூடிய சளியானது நம் உள் வந்துவிட்டால் நமக்கு அனைத்து வகையான பிரச்சனைகளும், அனைத்து வகையான வியாதிகளும், அனைத்து வகையான துன்பங்களும் வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் நம்முடைய உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியவளாகவும் நமக்குள் கூடிய வியாதிகள் தணிக்கக்கூடியதாகவும் இந்த பிரபஞ்சத்தினுடைய உஷ்ணத்தை தணித்து நீர்நிலைகள் பெருகி மாடு, வீடு, வாசல், பயிர்நிலைகள் பெருகி விவசாயம் பெருகி விலைவாசி குறைய வேண்டும் என்பதற்காக இந்த சீதலாதேவி வழிபாடு இன்று நமக்கு அவசியமானது. சீதலாதேவி என்ற அன்னை பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. சீதலாதேவி அன்னை எப்படி இருப்பார்கள் என்று பார்த்தோம்னால், ஒரு கையிலே முரம். முரம் என்பது லக்ஷ்மியின் அம்சம். அதுக்காக தான் அந்த காலத்தில் கல்யாண சீரில் கூட பார்த்தீங்கன்னா மூங்கில் முரம் கொடுப்பாங்க. ஒரு மனிதனை பிறக்கும் தருவாயில் கூடை அல்லது முரம், அதில் வைக்கோல் வைத்து அந்த குழந்தையை கல்யாண பட்டு புடவையிலே போடுவார். அப்போ என்னென்னா அந்த குழந்தைக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் பெறும். அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு
ஊஞ்சல் போடுறாங்க. இன்றைக்கி வந்து தங்கத்தாலே ஊஞ்சல்லாம் போடுற அளவுக்கு பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கா. ஆனாலும் அந்த காலத்தில் ஊஞ்சல் எதனால் செய்யப்பட்டு போடுதுன்னா, மூங்கிலால் பிரம்பால் செய்யப்பட்ட ஒரு கூடையில் தான் குழந்தை போடுவாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த உடல் உஷ்ணமானது தணிக்கப்பட்டு குழந்தை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அதே போல் ஒரு பெண்ணாகப்பட்டவள் ருதுவாகும் போதும், அதாவது வயதிற்கு வந்தும் காலத்திலையும் கூடை, அதாவது உலக்க போட்டு தாண்ட பழக்கம் உண்டு. அதே போல் கூடையில், அதாவது பார்த்தீங்கன்னா முரத்தில் வைத்து இந்த புட்டுலாம் பார்த்தீங்கன்னா முரத்தில் வச்சு தான் சுற்றுவாங்க. முரம் ஜல்லடையை வச்சு சுற்றுவாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த உடல் உஷ்ணம் தணிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி இரவின் பேரும் முரம் வைத்து பொடியை வந்து வீசி கொண்டு போவார்கள். அங்கே வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இந்த தத்துவம் என்னவென்றால், உடல் உஷ்ணத்தை ஒரு மனிதன் குறைத்துவிட்டால், இரத்த உஷ்ணத்தை ஒரு மனிதன் குறைத்துவிட்டால் எந்த ஒரு நோயும் வராது. அப்போ நோய் நொடி இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி இந்த சீதலாதேவி வணங்கி வர சுபிச்சங்கள் பெறும். அதே போல் சீதலாதேவி வேண்டி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை, அது தமிழ் மாதம், வைகாசி மாதம்னா வைகாசி மாதம், சித்திர மாதம்னா சித்திர மாதம், தமிழ் மாதத்தில் முதல் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை அன்று காலை 10:30 ராகுகாலம், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தொடப்பம் வாங்கி வீட்டில் வைத்து வர லக்ஷ்மி கடாட்சம் பெருகி வரும். இந்த சீதலாதேவி ஒரு கையில் துடப்பமும் ஒரு கையில் முரமும் கழுத பாகத்திலே அம்பாள் காட்சி அளிக்கிறார். கழுதை என்பது மூதேவி அம்சம். கழுதையோட சத்தத்தை கேட்டால் நல்லது, கழுதையோட முகத்தை காலையில் பார்க்கக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுது. நரியின் சத்தம் அபசகனம் என்று சொல்வார்கள். ஆனால் நரியின் முகத்தை பார்த்தால் அதிர்ஷ்டம். அப்போ கழுதை மீது அம்பாள் தரிசிக்க காரணம், நமக்குள்ள மூதேவிகளை உடைக்கக்கூடியவள் இந்த சீதலாதேவி. வருகின்ற இந்த வைகாசி வெள்ளிக்கிழமை அல்லது வைகாசி பௌர்ணமி, வைகாசி விசாகமும் பௌர்ணமியும் தான் சேர்ந்து எப்பயும் வரும். இந்த வைகாசி பௌர்ணமியில அம்பாளுடைய படத்தை வைத்து பூஜை செய்து, இந்த படம் வைக்க முடியாது இந்த நிலையில், அப்பொழுது நம் வீட்டில் கூடிய முரத்தில் சுத்தமான முரம் ஒன்று எடுத்துட்டு, இதில் வந்து சுத்தமாக எப்பயுமே முரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாரையுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. முரம் குடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோடைய குருணை அப்படிங்கிற நெய் நோய் தனியாக வந்துடும், கருப்பு நெல் தனியாக வந்துடும், அரிசி தனியாக வந்துடும், கெட்டதை தான் தள்ளிட்டு நல்லதாக வச்சுக்கோம். அது மாதிரி அம்பாளுக்கு இந்த முரத்தால் வச்சு வழிபாடு செய்யும்போது நமக்கு சுபிச்சம் பெறும். அதனால சண்டி ஹோமத்தை கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஆவதி வந்து முதல் முரத்தில் தான் போடுவாள். அப்போ முரம் அப்படிங்கிறது ஒரு குப்பையாக இன்று நினைத்து கொண்டிருக்கிறோம். முரத்தை உள்ளே தந்து வச்சா கெட்ட விஷயமா இப்போ இருக்கிற சங்கதிகள் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த முரத்தில் சுத்தம் செய்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து, அதில் குங்குமம் வைத்து அதன் மீது ஒரு கிழங்கு மஞ்சள் வைத்து சீதலாதேவியாக நினைத்து, வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து தூப தீபம் காட்டி இந்த சீதலாதேவி மந்திரம், சீதலேஷம் ஜெகன்மாதா, சீதலேஷம் ஜெகத்பிதா, சீதலேஷம் ஜெகத்ராதி, அந்த சீதலேஷம் ஜெகன்மாதா, இந்த சீதலதன்தான் உலகம், இந்த உலகத்துக்கெல்லாம் தாயாகவும் சீதலேஷம் ஜெகத்மாதா தாய் தந்தையாகவும் பிதாவாகவும் குருவாகவும் காக்கக்கூடியவளாகவும், ஜெகத்ராதின்னா காக்கக்கூடியவள், அப்படி அணுகக்கூடிய அந்த மாதாவை வேண்டி, சீதலேஷம் ஜெகன்மாதா, சீதலேஷம் ஜெகத்பிதா, சீதலேஷம் ஜெகத்ராதி, ஹீதலாகி நமோமனமா என்று வணங்கி, இந்த இப்பொழுது இருக்கிற ஒரு டெக்னாலஜியில் கூகுளில் போட்டினவே சீதலாதேவியுடைய மந்திரம் என்று போட்டாலே வந்துடும். அடியேனும் டிஸ்கிரிப்ஷனில் அல்லது ஃபோட்டோவோ இந்த மந்திரத்தை போடுவேன். இதை பார்த்து பூஜை செய்து
ஒரு சுமங்கலிக்கு தானமாக தன்னால் என்ற உணவுப் பொருளை தரலாம். அதே போல அம்பாளை வழிபாடு செய்யும்போது இல்லத்திலே குறைவில்லா செல்வத்தோடும் இன்று நிலையில் இருக்கக்கூடிய வைரஸ் தொல்லை நீங்கவும், அதே போல உற்றார் உறவினருடைய அனுசரணை கிடைக்கவும், மன அமைதி கிடைக்கவும், பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வாக்குவாதங்கள், இன்றைக்கி நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள், குழப்பங்கள், போராட்டங்கள் இருக்குது. அது மாதிரியான வாக்குவாதங்கள் நிமிங்கி சுபிச்சங்கள் பெறவும் இந்த மந்திரத்தை எளிய முறை மூன்று மந்திரம் மூன்றே நைந்தான். சீதலேஷம் ஜெகன்மாதா, இந்த உலகத்துக்கு தாய். சீதலேஷம் ஜெகத்பிதா, இந்த உலகத்துக்கு தந்தை. சீதலேஷம் ஜெகத் ராதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதாவாக தான் வழிபாடு பண்ண அவசியம் இல்லை. நம்ம நகரத்தில் கிராமத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய மாரியம்மன், கருமாரி, இது மாதிரி எந்த அம்மனும் இந்த சீதலாசியம் ஜெகன்மாதான் சொல்லி வந்தாங்க. அதுதான் அம்பாளுக்கு உதவ இந்த மந்திரம் உண்டு. அப்போ இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு சுபிச்சம் பெருகும், செல்வம் பெருகும், கடன் தொல்லை நீங்கும். அதே போல் வெள்ளிக்கிழமையானால் காலையில் 6-8 மணிக்குள்ளாக ஒரு உப்பு பாக்கெட்டு, மாசம் பிறந்தா வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை உப்பு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து கல் உப்பு நம்ம வீட்டின் ஹாலில் ஒரு கப்பில் வச்சுட்டு அதில் 5 மிளகு, அதே மாதிரி நம்ம பீரோவில் ஒரு கண்ணாடி குடுவையில் உப்பு வச்சுட்டு அந்த 5 மிளகு, பூஜை அறையில் ஒரு கண்ணாடி குடுவை அல்லது பித்தளை கப்பில் உப்பு வச்சுட்டு அந்த 5 மிளகு, இது மாதிரி வச்சுட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அந்த உப்பை தண்ணியில் கரைச்சிட்டா நம்முடைய கஷ்டங்கள்லாம் அந்த தண்ணியில் கரைஞ்சிரும், திருஷ்டிகள் கழிஞ்சிடும். அதே மாதிரி குளோரின், அயோடின், பாஸ்பரஸ் இந்த 3 விஷயங்கள் உப்பில் இருக்குது. அது எங்கே இருக்கோ அந்த இடத்துல கூடிய நெகட்டிவை உப்பும் கிடாது, உப்போடு சேர்ந்த பொருளும் கிடாதுன்னு சொல்லுவான். இப்போ தான் ஃப்ரிட்ஜெலாம் இருக்குது, அந்த காலத்தில் வந்து தேங்காயை கூட உடைச்சா அதை உப்பில் தான் போட்டு வைப்பான், கிடாமல் இருக்கணும். ஊருக்கா உப்பில் போட்டு வைக்கணும், எத்தனை விஷயம் கிடாமல் இருக்குது. அப்போ என்னன்னா அந்த இடத்துக்கூடிய விஷயத்தை வந்து கெடாமல் இருக்கும், திருஷ்டிகள் வராமல் இருக்கும், தொல்லைகள் வராமல் இருக்கிறதுக்காக அந்த உப்பை ஒரு பவுலில் போட்டு முந்த நான் சொன்னப்பட்ட 3 விஷயம், ஹாலு, வாசப்படி, பூஜை அறை, பீரோ, படுக்கறை, இந்த மாதிரி 5 இடத்துல வைக்கலாம். வச்சுட்டு வாரம் ஒரு முறை அந்த உப்பை ஓடும் தண்ணியிலோ அல்லது தண்ணி ஷவரை தந்துட்டு இல்லை வாஷ் பேஸ் தந்துட்டு அந்த உப்பு கரைச்ச மாதிரி விட்டுடணும். விட்டுட்டு அடுத்த வாரம் அதே மாதிரி திரும்ப வச்சுட்டு வரணும். இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையான கஷ்டங்கள் நீங்கி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தொழில் போச்சு, பிஸ்னஸ் போச்சு, வீடு மனை வாசல் விற்கணும், கம்பெனி விற்கணும், வேலை இல்லாமல் என் பிள்ளை கஷ்டப்படுறான் அப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த பூஜையை செய்து பாருங்கள், பலன் நிச்சயம் கிடைக்கும். இதை பற்றியான தகவல் அறியணும்னா அடியனுக்கு கால் செய்து விவரம் கேட்டுக்கொள்வோம். எந்த விதத்திலும் எல்லாருக்கும் இறைவன் அருள் பெற வேண்டும் என்பதற்காக அந்த அம்பாளை வேண்டி சித்தருடைய அனுகிரகத்தாலும் பாமன் சுவாமி மற்றும் பதஞ்சலி குரு எனக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை, இது எல்லாருமே அறிந்த விஷயம்தான், ஆனால் இன்றைக்கி இந்த பூஜை செஞ்சால் பலன் கிடைக்கும் என்பது தான் அடியுடைய கணிப்பு. இதை செய்து பாருங்கள், பலன் நிச்சயம் கிடைக்கும். ஆத்மலிங்க ஆத்மனுக்கும் அனைவரும் எல்லா வகையான சுபிச்சத்தோடு சீக்கிரம் இந்த வியாதிகளிலிருந்து விடுபட்டு ஆயுள் ஆரோக்கியத்தோடு இறைவனை தேடி செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை இடுகிறேன். நன்றி, வணக்கம். ஆத்மலிங்க ஆத்மா.